இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு சாத்தான் மேல் ஜெயம். இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்துதல் 12:11 வாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்துதல் 12:11. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற முக்கியமான சத்துரு சாத்தான். நீங்கள் சாத்தான் மேல் ஜெயம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல போர் ஆயுதமாக தன்னுடைய இரத்தத்தையே ஊற்றி கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வேதவசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டணத்தையும் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக விளங்குவீர்கள். நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக விளங்குவீர்கள். சாத்தான் என்ற வார்த்தைக்கு எபிரேய பாசையிலே குற்றம் சாட்டுகிறவன் என்று அர்த்தமாகும். அவன் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக முழு மூச்சாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். வேதத்திலே அவன் எவ்வளவு தந்திரமுள்ளவன் என்றும் ஏமாற்றுபவன் என்றும் அவன் ஒரு பொல்லாத ஆவி என்றும் பிசாசுகளின் தலைவன் என்றும் அவனுக்கு கீழாக தூதர்கள் இருக்கிறார்கள் என்றும் அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து சாத்தானையும் அவனுடைய ராஜ்யத்தையும் பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறார். இவனுடைய மறுபெயர் பெயெல்செபுல், பொல்லாங்கன், இவ்வுலகத்தின் அதிபதி, ஆகாயத்து அதிகார பிரபு, அந்தகார லோகாதிபதி, கர்ச்சிக்கிற சிங்கம், பழுசற்பம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நீங்கள் சாத்தான் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய வல்லமையையும் மகிமையையும் மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன் என்பதையும் அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கர்த்தர் உங்களுக்கு சாத்தான் மேல் ஜெயத்தை தந்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய முக்கிய வேலை மனுஷனை சோதிப்பதாகும். மனுஷனை சோதித்து பாவத்திற்குட்படுத்தி கீழே தள்ளி கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்று அவன் முயற்சி எடுக்கிறான். அவனுடைய கண்ணிகளில் விழுகிறவனை அவன் அடிமைப்படுத்தி சரீரத்தில் நோயையும் வியாதியையும் கொடுத்து மனச்சோர்புற பண்ணி முடிவிலே பாதாளத்தை நோக்கி இழுத்து செல்கிறான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெயம் தருவதற்காகவே கர்த்தர் சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தார். நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் முன்னேறி செல்லுங்கள். இன்றைய நாளிலே நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ரோமர் 16:20.